எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கார் டயர் நம்ம டிராவல் பண்ணும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதோடய ஸ்பேர் டயரை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட காரில் உங்களோட ஹேண்ட் பிரேக்கை கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்கள் காரோட வீலுக்கு சாக் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சு உங்களோட காரை ஃபஸ்ட்டு சேஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு முறை ட்ராவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த நாலு பொருளும் நம்மளோட காரில் இருக்காங்கிறத நம்ம எப்பயும் செக் பண்ணிக்கிறது நல்லது. வந்து மாருதி எர்டிகா சிடிஐ ப்ளஸ் கார். இந்த காருக்கு தேவையான டூல்ஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த மூணு டூல்ஸும் எப்பயும் நம்மளோட காரில் இருக்குதானோ, ப்ளஸ் ஒரு ஸ்டெப்னி டயர் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ராவல் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ராவல் ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த மூணு டூல்ஸும் இருந்தது அப்படின்னா நீங்களாகவே உங்களோட காரை வந்து டயரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ட்ராவல் ஆரம்பிச்சிடலாம். இது பேர் இது வந்து ஜிசர் ஜாக், ஜாக் ராட், அப்புறம் எல் ஸ்பேனர். இந்த மூணுத்தையும் வச்சு தான் நம்ம டயரை சேஞ்ச் பண்ணணும். இங்கே தான் எங்களோட ஸ்பேர் டயர் இருக்குது. ஒவ்வொரு கார்லேயும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு காரில் டிக்கி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். இந்த காரில் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து எல் ஸ்பேனர் வச்சு இந்த நட்டை வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய டயர் வந்து இதுவும் இந்த டயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நட் வந்து லூஸ் ஆகி நம்மளால் கீழே எடுத்துக்க முடியும். ட்ராவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது, ப்ளஸ் நம்மளோட டயரில் வந்து காற்று இருக்கா அப்படிங்கிறதையும், இந்த ஸ்டெப்னி டயரில் காற்று இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக நம்மளுடைய ஸ்டெப்னி டயர் உள்ளே இருக்கும், அதில் காற்று எவ்வளோ இருக்கோ அப்படிங்கிறது ஷுவராக தெரியாது. ஏன்னா எங்களோட டயர் 2 இயர்ஸ் ஆச்சு வச்சு, அதில் காற்று ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால் நம்ம ஒரு ஹேண்ட் பம்பும் கூடவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கார் டயரை பஞ்சரான டயர்கிட்ட எடுத்துகிட்டு போயிடலாம். இது சிசர் ஜாக். இதை வச்சு தான் நம்ம காரை வந்து தேவையான அளவுக்கு லிஃப்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த சிசர் ராடை வச்சு இதை லேசாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையிலே கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நட்டெல்லாம் வந்து ஒரு 2 லூஸ் கொடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கழட்டுறதுக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், ஏன்னா முடிஞ்சளவு ரொம்ப டைட் பண்ணி வச்சுருப்போம். நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி காலை வச்சு கொஞ்சம் ஏறி மிதித்தோம் அப்படின்னா தான் இது கொஞ்சம் லூஸ் ஆகும். உங்களோட ஃபுல் ஃபோர்ஸை நீங்கள் இதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சிசர் ஜாக்கோட இந்த கேப்பில் தான் வந்துட்டு நம்மளுடைய காரோடைய அந்த நாபை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து காரை வந்து லிஃப்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பொசிஷன் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஒவ்வொரு சிசர் ஜாக்குமே எவ்வளோ வெயிட்டை தாங்குங்கிறது அந்த சிசர் ஜாக்லேயே எழுதியிருக்கும். இதோடைய கெப்பாசிட்டி வந்து 950 kgன்னு போட்டிருக்கு. அந்தந்த காருக்கான சிசர் ஜாக்ஸை யூஸ் பண்ணுறது பாதுகாப்பானதாக இருக்கும். இந்த சிசர் ஜாக்கை கரெக்டாக பொசிஷன் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட இந்த ராடை வச்சு இந்த ஜாக்கோட ஹைட்டை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல்குள்ளே கொடுத்து இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த ராடோட எட்ஜில் அந்த எல் ஸ்பேனரோடைய எட்ஜிலையும் ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல்குள்ளேயும் நீங்கள் விட்டு இதோ இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காரோட நட்டெல்லாம் வந்து லூஸ் பண்ணிவிட்டு கார் பஞ்சர் ஆனோடனே டென்ஷன் ஆகாமல் அவர் செல்ஃப் கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா நாமளாகவே நம்மளுடைய டயரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டயரை வந்து நம்ம ஃபுல்லாக கலட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்பேர் டயரை நம்ம வந்து போட்டுக்கலாம். கலட்டில் நம்மளோட இந்த பஞ்சர்டு டயரை வந்து நம்ம ஜாக்குக்கு பக்கத்தில் சேஃப்டிக்காக இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கலட்டினதுக்கப்புறம் ஜர்க் ஆகி கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது காரு. ஸோ இறங்கினாலும் சேஃபாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கார் டயரை ப்ளேஸ் பண்ணிக்கிறது நல்லது. நட்டை வந்து நம்ம வந்து டயகனலில் போட்டுக்கிறது நல்லது. இப்போ தான் நம்ம வந்து டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கோட ஹைட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டயரோட நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நட்டை வந்து நல்லா ஃபுல் டைட் கொடுத்துடணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட் கொடுக்கறது ரொம்ப சேஃப். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டயரை யுவர் செல்ஃப் நீங்களாகவே சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட ட்ராவலை சேஃபாக ஆரம்பிச்சிடலாம்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்தாலே எங்களோட டயரில் காற்று ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஹேண்ட் பம்பை வச்சு கொஞ்சம் காற்று ஏற்றிட்டோம். கார் சர்வீஸ் டீம் இல்லாத இடத்துல நம்ம காரை நாமளே வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஃபுல் டைட் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா நம்மளோட இந்த ஜாக்கை வந்து நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து நம்மளோட டயரை வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.